மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 25-26 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தரங்கம்பாடி பகுதிகளில் பயிரிடப்பட்ட புடலங்காய், கொத்தவரை செடிகள் தொடர் கனமழையால் பாதிப்பு. திண்டிவனத்தில் தண்ணீரில் மூழ்கியதால் மரவள்ளி செடிகளும் சேதம். திருபுவனம் அருகே ஏனாதி கிராம கண்வாயில் தண்ணீர் இருந்தும் விவசாயம் செய்ய முடியாத நிலை. மடைகளில் தண்ணீர் வராததால் 500 ஏக்கர் விவசாய நிலம் தரிசாக கிடக்கும் அவலம். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு கணக்கீடு. கடலூர், தஞ்சை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று ஆய்வு. தஞ்சை மாவட்டத்தில் சென்ற ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை 70% விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என புகார். உடனடியாக காப்பீட்டுத் தொகை வழங்க கோரிக்கை. தமிழகத்துக்கான வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை திட்டம் விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும். இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்தர் சிங் தலைமையிலான நீர் மேலாண்மை வல்லுநர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. தொடர்ந்து அதிகரித்து வரும் நூல் விலையை கட்டுப்படுத்த வலியுறுத்தல். 26ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருதை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் வரும் 26ஆம் தேதி வரை அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மூன்று தலைநகரங்கள் என்ற திட்டத்தை கைவிடுவதாகவும் ஆந்திராவின் தலைநகராக அமராவதி மட்டுமே இருக்கும் எனவும் ஆந்திர அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அனுமதி பெறாத கூட்டுறவு சங்கங்கள் வங்கி வங்கியாளர் என்பதை தங்கள் பெயரில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலியில் செயல்பட்டு வரும் ரஷ்யாவைச் சேர்ந்த ராணுவ உபகரண தயாரிப்பு நிறுவனத்திற்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான அருங்காட்சியகங்களை உருவாக்க மத்திய அரசு ரூபாய் 195 கோடி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளது என அமித்ஷா தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் காரணமாக பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டதால் பாலின சமத்துவத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு தெரிவித்துள்ளது. நார்வேயின் பிரபல உர தயாரிப்பு நிறுவனமான யாரா இன்டர்நேஷனல் நிறுவனம் உலகின் முதல் மின்சார தானியங்கி சரக்கு கப்பலை அறிமுகம் செய்துள்ளது. வங்கதேசத்திற்கு எதிரான 3வது T20 போட்டியில் பாகிஸ்தான் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழக கடலோர பகுதி வரை நீடிப்பதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு மதுரை, ராமநாதபுரம்,
திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும், 25-26 தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த வடகிழக்கு பருவமழையால் சென்னை, குமரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், கால்வாய்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. இதனையடுத்து பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தமிழகம் வந்தனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தந்த அக்குழுவினர் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடப்பட்டினம் கிராமத்தில் வடகிழக்கு பருவமழையால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டனர். தொடர்ந்து அதே கிராமத்தில் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி மற்றும் சேதமடைந்த விவசாய பயிர்களின் மாதிரிகளையும் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வந்த அக்குழுவினர் கன்னியாகுமரி வருகையின்போது அரசு விருந்தினர் மாளிகையில் அமைக்கப்பட்டிருந்த வெள்ள பாதிப்புகள் குறித்த புகைப்படங்களை பார்வையிட்டனர். தொடர்ந்து வடக்கு தாமரைக்குளம் அருகே பிள்ளை பெய்தான் அணைக்கட்டு பகுதி, தக்கலை அருகே குமாரகோவிலில் உடைந்த கால்வாய், வெள்ளப்பெருக்கால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பேயன்குழி, வைக்கல்லூர், தேரே கால்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் கடலூர், தஞ்சை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வு செய்யவுள்ளது. இதையடுத்து புதுச்சேரிக்கு வருகை தந்த அக்குழுவினர் தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் வெள்ள சேதங்கள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மழை வெள்ள சேதங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான 4 பேர் கொண்ட மத்திய குழுவினர் புதுச்சேரி வந்தனர். அக்குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை தனித்தனியே சந்தித்து ஆலோசனை நடத்தினர். மத்திய குழுவினரின் ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி மழை பாதிப்புக்கு இடைக்கால நிவாரணமாக 300 கோடி ரூபாய் கேட்டிருப்பதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதணும். நிவாரணியாக உடனடியாக 300 கோடி ரூபாய் தர கேட்டிருக்கணும், உதவி செய்ய வேண்டும் என்று தர வேண்டும் கேட்டிருக்கணும். தமிழகத்துக்கான வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை திட்டத்தை அரசிடம் சமர்ப்பிக்க இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்தர் சிங் தலைமையில் நடைபெற்ற நீர் மேலாண்மை வல்லுநர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழகத்துக்கான வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை திட்டம் குறித்து நீர் மேலாண்மை வல்லுநர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த வல்லுநர்கள் நீர் மேலாண்மையில் அரசின் கொள்கை வடிவமைப்புகளில் மாற்றம் தேவை என்கின்றனர். இன்றைக்கு இருக்கின்ற இந்த நீர் ஆதார பிரச்சனைகள், வெள்ளம் வெள்ளம் இல்லாமல் போகிறது, இதுக்கெல்லான காரணங்கள் வந்து தமிழகத்தினுடைய ஆறுகளும் நீர்நிலைகளும் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படாதது, அதற்கு வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை வடிவமைப்புகளும் செயல்பாடுகளும் ஒரு பெரிய காரணம், மக்களினுடைய பங்கேற்பில் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளும் காரணம். இவைகளுக்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, வைப்பாறு ஆகிய 6 ஆறுகளிலும் ஒரு நீண்ட சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து தமிழக அரசாங்கத்திற்கு கொடுத்து அதை ஒரு இன்டகிரேட்டட் ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த ஆற்று நீர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரயாணத்தை தமிழக ஆறுகள் வளமீட்பு இயக்கம் என்ற அமைப்பு ராஜேந்திர சிங் அவர்களோடு சேர்ந்து எடுத்திருக்கு. தொடர்ந்து பேசிய வல்லுநர் ஜனகராஜ் சென்னையில் வெள்ள பாதிப்புக்கு மக்கள் தொகை அதிகரிப்பும் மிக முக்கிய காரணி என்றார். நீத்தி ஆயோக் சொல்லுது தமிழ்நாடு வறட்சி மாநிலமாக மாறிவிடும், சென்னை மிக சீக்கிரமாக 0 டேவை எட்டுவிடும். ஏன் 0 டே? 1400 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. சென்னை ரிசீவ்ஸ் 1400 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். இட்ஸ் எ ஹியூஜ் வாட்டர் ஷெட். அவ்வளவு மழை பெய்கின்ற இந்த இடத்துல எப்படி வறட்சி வரும், எப்படி 0 டே வரும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. நானும் அந்த கேள்வி கேட்குறேன், நம்ம எல்லாம் அந்த கேள்வி கேட்கணும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து வாட்டர் பாடிஸ் தண்ணீர் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுக்க தெற்காசியா முழுக்க மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இன் டூ டேஸ் ஃப்ளட் சென்னை லாஸ்ட் 25,000 crores. இப்போ எவ்வளோ எழுந்திருக்கிறோம், இப்போ எழுந்து இப்போ இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். 2015 300 இடத்துல ரொம்ப ஃப்ளட் ப்ரோன் ஏரியான்னு சொன்னாங்க. இப்போ 2021 500 இடத்துல அங்கங்கே ஃப்ளட் ப்ரோன்ஸ் லோக்கலைஸ்ட். இப்போ 2025 உள்ள வெள்ளம் வந்தால் இந்த லோக்கலைஸ்டு ஃப்ளட் அதிகமாகும். ஸோ எதனால் அது மாதிரி அதிகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அர்பன் ஸ்பேஸ் இஸ் ஷ்ரிங்கிங். 2011 26,000 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வசித்தாங்க. 26,000 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இப்போ இருக்கிறது வந்து 2021 போது இது 36,000. ஸோ தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாகுது. தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக அர்பன் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகும். அர்பன் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகும்போது தி பர் கேபிட்டா ட்ரைனேஜ் ஸ்பேஸ் ஒரு நபருக்கு கிடைக்கின்ற அந்த ட்ரைனேஜ் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸ் கம்மியாயிடும். அதுவும் கான்கிரீட் போட்டிருக்கோம், தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. தண்ணி என்ன பண்ணும், எங்கெல்லாம் போய் நிற்குமோ அங்கெல்லாம் நிற்கும், அந்த இடத்துல ஃப்ளட்னு சொல்லுவோம். அது ஃப்ளட் இல்லை, இனண்டேஷன். இதையடுத்து பேசிய இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்தர் சிங், தமிழக அரசு உடனடியாக புதிய நீர் மேலாண்மை திட்டத்தை வரையறுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். திஸ் லேண்ட்ஸ்கேப் டேஞ்சரஸ் சினேரியோ ஆஃப் சென்னை, the one hand your city zero days, other hand your city is flood. So the drought and flood coming simultaneously, why they are coming? Because your water management is not a right direction, and your urban management is a really great disaster. So now you need a new master plan for Chennai. சென்னையில் வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை கொள்கை வடிவமைப்புகளை செயல்படுத்தாவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளில் அபாய கட்டத்தை நெருங்கும் நிலை ஏற்படும் எனவும் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேரடி செமஸ்டர் தேர்வுகளுக்கு கல்லூரி மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் வாரத்துக்கு 6 நாட்கள் நேரடி வகுப்புகள் கட்டாயம் என்று அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நேரடி செமஸ்டர் தேர்வுகளை ஜனவரி 20 முதல் தொடங்க வேண்டும் என்றும், தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக ஏதுவாக ஆன்லைனில் நடத்தப்பட்ட பாடங்களை மீண்டும் நினைவூட்டி பாடத்திட்ட உபகரணங்களை வழங்கி மாதிரி செமஸ்டர் தேர்வுகள் நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்றுக் கொண்டார். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பின்னர் உயர்நீதிமன்றம் வந்த நீதிபதி எம் என் பண்டாரி பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணிகளை தொடங்கினார். தஞ்சை மாவட்டத்தில் சென்ற ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை 70% விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 2020-21 ஆம் ஆண்டு சுமார் 3,00,000 ஏக்கர் அளவிற்கு சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்திருந்தனர். அறுவடை நேரத்தில் பெய்த கனமழையால் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்தனர். காசவள நாடு புதூர் கிராமத்தில் 37 விவசாயிகளுக்கு மட்டும் காப்பீட்டுத் தொகை கிடைத்துள்ளது. மீதி 63 பேருக்கு காப்பீடு தொகை கிடைக்கவில்லை. கக்கரை கிராமத்தில் விண்ணப்பித்த 300 பேரில் 75 நபர்களுக்கு மட்டும் பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைத்துள்ளது. மீதி 225 பேருக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை. இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 14 ஒன்றியங்களில் உள்ள பதிவு செய்த 30% விவசாயிகளுக்கு மட்டுமே காப்பீட்டுத் தொகை கிடைத்துள்ளது. 70% விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் காசநாடு புதூர்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் பயிர் காப்பீட்டு பணம் கட்டினோம்,
இன்னும் இதுவரை எங்களுக்கு 68 பேருக்கு இதுவரை இன்சூரன்ஸ் இன்னும் விளங்கவில்ல. சுசைட்டில் கட்டினவங்களுக்கும் வரல, பிரைவேட்டில் ஆன்லைனில் கட்டினவங்களுக்கு இன்னும் பணம் ஏறல, என்னன்னு தெரியல. நாங்கள் வந்திருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கும் மனு கொடுக்கும் வந்திருக்கோம். இதில் வந்து இந்த போகிறதுக்கு விவசாயம் பண்ணது நிறைய நிலம் கரம்பை ஆற்றுக்கரை ஒட்டில் நிலம் ஓடை ரொம்ப பாதிச்சிருக்கு. வந்து அதிகாரி பார்த்து எங்களுக்கு இதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணணும் நாங்கள் கேட்டுக்கோம். வைகையில் வரும் தண்ணீரை மானாமதுரை அருகே உள்ள நாட்டார் கால்வாயில் திறந்துவிட்டு 16 கிராம மக்களின் தண்ணீர் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வைகை ஆற்றில் கிருங்காக்கோட்டையிலிருந்து ராஜகம்பீரம், வளநாடு, கிளங்காட்டூர், அன்னவாசல் உள்ளிட்ட 16 கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் ₹4 கோடி செலவில் நாட்டார் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டதில் 16 கிராம கண்மாய்கள் மூலம் 3000 மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்றன. இந்நிலையில் கால்வாயின் முகத்துவாரம் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி கருவேல மரங்கள், நாணல்கள் வளர்ந்து புதர் மண்டியதால் தண்ணீர் வரத்து இல்லாமல் போனது. தற்போது வைகையில் 5000 கன அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதனால் மானாமதுரை பகுதியில் உள்ள வைகை வரத்து கால்வாய்கள் அனைத்திலும் தண்ணீர் சென்று கண்மாய்கள் மறுக்கால் பாய்ந்து வருகின்றன. ஆனால் நாட்டார் கால்வாயில் மட்டும் பொதுப்பணித்துறையினர் தண்ணீர் திறந்துவிடாமல் உள்ளனர். இந்த கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததால் மேற்கண்ட 16 மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து குடித்தண்ணீர் மற்றும் கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் சோமாவாரத்தை முன்னிட்டு 1008 வலம்புரி சங்காபிஷேகம் நடைபெற்றது. மதுரை மேலமாசி விதியில் சிவகங்கை சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கார்த்திகை சோமாவாரத்தை முன்னிட்டு 1008 வலம்புரி சங்குகளை சிவலிங்கம் வடிவில் அமைத்து அதற்கு சிறப்பு பூஜை செய்து சங்காபிஷேகம் நடைபெற்றது. விவசாயம் செழித்தோங்கவும் மழை பெய்ய வேண்டியும் நாடு நலம் பெறவும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரத்தை ஒட்டி பெருவுடையார் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடத்தப்பட்டன. அந்த வகையில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு 1008 சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீர், பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களால் பெருவுடையார் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கனமழையினால் திண்டிவனம், தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளில் பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சிங்கனோடை, காளியப்பநல்லூர், மணல்மேடு உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் பல ஏக்கரில் காய்கறிகள் சாகுபடி செய்திருந்தனர். குறிப்பாக புடலங்காய் மற்றும் கொத்தவரங்காய் சாகுபடியில் காய்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் தொடர் கனமழை மற்றும் நீர் தேங்கியதால் செடிகள் அழுகின. இதனால் காய்கறி சாகுபடியை நம்பியுள்ள சிறு விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் உள்ள ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மரக்காணம், முறுக்கேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மரக்காணம் சுற்றியுள்ள பகுதிகளில் மரவள்ளி கிழங்கு பயிர்களில் ஒருவார காலமாக நிலத்தில் தண்ணீர் தேங்கி அழுகும் நிலையில் உள்ளது. முற்றிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் நிலங்களுக்குள் செல்ல முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். இதனால் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு அரசு நஷ்ட ஈடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் 26ஆம் தேதி திருப்பூரில் அனைத்து தொழில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், அரசியல் அமைப்புகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் நகரம் என்று அழைக்கப்படும் திருப்பூரில் ஆடை தயாரிப்பு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. கடந்த சில மாதங்களாக நூல் விலை மிக அதிகமாக உயர்ந்து எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் ₹50 வரை விலை உயர்ந்து தற்போது கிலோ நூல் ₹300 முதல் ₹350 வரை விற்பனையாகிறது. நூலின் விலை அடிக்கடி உயர்ந்து வருவதாலும் நூல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாலும் பின்னலாடை தொழில் மீண்டும் சரிவை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆர்டர்களை அனுப்ப முடியாமல் தொழில்துறையினர் அவதியடைந்தனர். இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு இப்பிரச்சினையை கொண்டு செல்லும் வகையில் திருப்பூரைச் சேர்ந்த டிமா, சைமா உள்ளிட்ட தொழில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள், வணிகர் அமைப்புகள், திரையரங்கு உரிமையாளர் சங்கம் உள்ளிட்ட
பல்வேறு அமைப்பினரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் 26ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே ஏனாதி கிராம கண்மாயில் தண்ணீர் இருந்தும் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளது. கண்மாயின் 8 மடைகளில் 2 மடைகள் பழுதுபார்க்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு செலவு செய்யப்பட்டும் தண்ணீர் மடை வழியாக செல்லாத நிலையே நீடிக்கிறது. ஏனாதிக்கம் பெரிய 10 வருஷம் ஆச்சு. அங்கே சந்தையில் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும், மடை உழக்க முடியல. 2 மாசமாக கம்மா வெளியே கிடக்கு. நாங்கள் அதுக்கான அதிகாரிகிட்ட பிடபிள்யூ சொன்னோம், வந்தவங்க பார்த்து ஏற்பாடு பண்ணுறாப்புல இல்லை. மிகுந்த நம்பிக்கையோடு விவசாயம் செய்து வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கு விவசாயிகள் முயற்சிக்கும் தருவாயில் பெரிய மடை, சின்ன மடை ஆகிய 2 மடைகளில் இருந்து தண்ணீர் செல்லாத நிலை உள்ளது. 15 தினங்களுக்கு முன்பே பொதுப்பணித்துறை உதவி பொறியாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் இதுவரை யாரும் வரவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எல்லா மாவட்டத்திலும் தண்ணி அடிச்சு போய் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் மடம் திறக்க மாட்டோம், பாதிக்கப்படுறோம். அதுக்கு ஏதாச்சும் பார்த்து வழி பண்ணுங்க. நாங்கள் வீடியோ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். பழைய மடம் நல்லா இருந்துச்சு, இப்போ கட்டின மடம் திறக்கவே முடியல. இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் முருகேசனிடம் கேட்டதற்கு உதவி செயற்பொறியாளரை அனுப்பி மடையை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சேரம்பாடியில் ஊருக்குள் வரும் ஒற்றை யானையை கண்காணிக்க 3 இடங்களில் முன்னெச்சரிக்கையாக தகவல் தரும் கருவிகளை வனத்துறையினர் பொருத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சேரம்பாடி பகுதி மக்களை கடந்த சில காலங்களாக ஒற்றை யானை ஒன்று அச்சுறுத்தி வருகிறது. இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் இந்த யானை ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்துகிறது. சேரம்பாடி பகுதியில் கடைகளை யானை சூறையாடியதால் அப்பகுதி மக்கள் ஒற்றை யானையிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கருவிகளை யானை உலாவரும் பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள 3 இடங்களில் வனத்துறையினர் பொருத்தியுள்ளனர். யானை இந்த கருவியை கடக்கும் பொழுது அதிலிருந்து ஒலி எழுப்பும். அதன் மூலம் யானை ஊருக்குள் வருவதை அங்கு வசிக்கக்கூடிய மக்களால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். அத்துடன் யானையை கண்காணித்து விரட்டும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க சங்கரன்கோவில் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சங்கரன்கோவில் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா வழக்குரைஞராகவும் இருக்கும் இவர் வலுத்தூக்கும் விளையாட்டில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். கடந்த அக்டோபர் மாதம் சென்னையில் நடந்த மாநில அளவிலான பெஞ்ச் பிரஸ் வலுத்தூக்கும் போட்டியில் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்ததைத் தொடர்ந்து தேசிய அளவிலான போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தான்புல் நகரில் நடைபெறும் ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் இந்திய அணியின் வீரராக கலந்து கொள்ள தேர்வு பெற்றுள்ளார். தேசிய அளவில் முதலிடம் பெற்ற எம்எல்ஏ ராஜாவிற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. திருச்சி மாவட்டம் அள்ளித்துறையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மகாத்மா டிராபி 2021 கபாடி போட்டி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அமைப்பாளராக கலந்து கொண்ட திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி போட்டியை துவக்கி வைத்தார். பின்னர் கபடி வீரர்கள் அணியும் ஆடைகளை அணிந்து வந்து சிறிது நேரம் அவர்களுடன் விளையாடினார். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதில் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். நந்தியாற்றில் வெள்ளப்பெருக்கால் எசையனூர் பகுதி தரைப்பாலம் மூழ்கியது. இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலத்தை எடுத்துச் செல்ல மாற்றுப்பாதை இல்லாததால் கட்டி முடிக்கப்படாத நகரி விழுப்புரம் ரயில்வே மேம்பாலம் மேல் ஏணி வைத்து கயிறு கட்டி தூக்கியும் இறக்கியும் ஆபத்தான நிலையில் சடலத்தை ஊருக்கு வெளியே எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். நாகர்கோவில் அருகே ரயில் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குளித்துறை பகுதியில்
ரயில் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இன்று மாலை கொல்லத்திலிருந்து புறப்பட வேண்டிய கொல்லம் சென்னை எழும்பூர் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஆகியவை நாகர்கோயில் கொல்லம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பகுதியாக செயல்படுகிறது. முற்பகல் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட வேண்டிய திருவனந்தபுரம் திருச்சி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆகியவை திருநெல்வேலி திருவனந்தபுரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த சானாங்குட்டை ஏரி 25 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். எனினும் ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் ஆய்வாளர் மீரமணி என்பவர் அப்பகுதி கால்வாயை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து நெற்பயிர்களை மூழ்கடித்துள்ளன. இதனால் விவசாயிகள் நஷ்டமடைந்திருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் ஆய்வாளர் வீரமணி ஆக்கிரமித்த கால்வாயை தூர்வாரி தண்ணீர் செல்ல வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அரசத்தூர் கிராமத்தின் மயானம், வழிபாட்டு தலம், ஊரணி ஆகியவற்றுக்கு செல்லும் மண் சாலையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துக் கொண்டு கிராமத்தினரை தடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அவ்வூர் பொதுமக்கள் தனியார் ஆக்கிரமித்துள்ள மண் சாலையை மீட்டு தார் சாலையாக அமைத்துக் கொடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெய்த கனமழை காரணமாக கெங்கவல்லி அருகேயுள்ள ஸ்வேத நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 டிராக்டர்களில் தனியார் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்து ஸ்வேத நதி வெள்ளத்தில் கொட்டுவதற்காக கொண்டு வந்திருந்தனர். இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் 2 டிராக்டர்களையும் சிறைப்படுத்தினர். இதையடுத்து அங்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ராஜபாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இணைந்து இந்நாள் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சிவலிங்கபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 1995 மற்றும் 1996 படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக நடைபெற்றது. அக்கூட்டத்தில் முடிவு செய்தபடி அவர்கள் உதவியுடன் 2,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி வளாகத்தில் 2 மிதிவண்டி நிறுத்துமிடங்களும் திறந்த நிலையில் இருந்த கலையரங்கத்திற்கு மேற்கூரையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மிதிவண்டி நிறுத்துமிடம் மற்றும் கலையரங்க மேற்கூரை தளங்களை சாத்தூர் எம்எல்ஏ ரகுராமன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் 89 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட 120 பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். 500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 23,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கோவையில் 2 நாட்களுக்கு ஒருமுறை சீராக குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை இல்லாத இடங்களில் மின் விளக்குகள் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில்தான் கோவை மாநகர பகுதியில் திட்ட சாலைகள் அமைக்கப்பட்டன. கடந்த ஆட்சி காலத்தில் எந்த ஒரு திட்ட சாலை பணியும் மேற்கொள்ளப்படலை. இப்பொழுது மீண்டும் திமுக ஆட்சியில் இந்த பணிகளை முடுக்கிவிட உத்தரவிட்டிருக்கிறேன். 5 திட்டச்சாலைகளை செயல்படுத்துவதற்கும் கோவையிலே குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலைகளை மேம்படுத்துவதற்கும் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகேயுள்ள கலந்தபனை ஹெல்ப் டிரஸ்ட் தொண்டு நிறுவனம் மற்றும் பணக்குடி காவல் ஆய்வாளர் இணைந்து 1,00,000 ரூபாய் மதிப்பில் 16 துருநங்கைகளுக்கு தையல் மிஷின் மற்றும் இட்லி கடை வைப்பதற்கு தேவையான சமையல் பாத்திரங்களை வழங்கினர். வேலூர் நகரின் மத்தியில் உள்ள வேலூர் கோட்டை அகழியில் கனமழை காரணமாக நீர்மட்டம் உயர்ந்ததால் கோட்டையினுள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அங்குள்ள கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில் முழுவதும் தற்போது தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையிலும் பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனா்.
புவனகிரியில் மகான் ராகவேந்திர சுவாமிகள் அவதார இல்லம், புதுப்பிக்கப்பட்ட மூலஸ்தான கருங்கல் மண்டபம், பக்தர்கள் தங்கும் விடுதி, அன்னதான மண்டபம், ஆலய தோரண வாயில்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான பள்ளி ஆகியவை புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புண்ணிய பூஜி ஸ்ரீ மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ 1008 சுதேந்திர தீர்த்த சுவாமிகள் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் வாழவந்தி ஊராட்சியில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறை பற்றாக்குறை காரணமாக சில வகுப்புகள் மரத்தடியில் நடந்து வருவதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் அந்த பள்ளியில் தேவையான வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தரக் கோரி ஊர் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக பருத்தி விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்து வரும் அரசு பருத்தி சாகுபடி செய்த தங்களுக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அம்மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் உரத்தட்டுப்பாடு, மழையால் பாதித்த நெல் விவசாயத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோருதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன.